ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு தனி மிளகாத்தூள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை காஷ்மீரி சில்லி சேர்த்து நல்லா கலராகவும் அதே சமயம் கொஞ்சம் காரம் கம்மியாகவும் எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். காஸ்ட் வைஸும் உங்களுக்கு வீட்லேயே தயார் பண்ணுறப்போ ரொம்ப உங்களுக்கு பைசாவும் கம்மியாகவும் நல்ல கலர் கிடைக்கும். நீங்கள் சமையலாகட்டும் ஊறுகாகட்டும் எது செஞ்சாலும் கலர் ஃபுல்லாகவும் இருக்கும், காரம் கம்மியாக இருக்கும். இந்த மிளகாத்தூள் எப்படி தயார் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க. இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆளுங்கிற ஆப்ஷன் வரும், அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் நான் போடுற புது புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வீட்லேயே மிளகாத்தூள் எப்படி அரைக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, மிளகாய் செலக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பொதுவாகவே ஒரு சமையல் அப்படின்னு சொன்னால் கலர் காரமும் கரெக்டாக இருக்கணும், அதே சமயம் இந்த கலர் வந்து அட்ராக்டிவாக இருக்கணும் பார்க்குறதுக்கு. நான் அதனால் என்னோடய சமையல் எல்லாத்தையுமே சொல்வேன், காஷ்மீரி சில்லி பவுடர் அப்படிம்பேன், இல்லைனா காஷ்மீரி சில்லி மிளகாய் அரைக்கிறதுக்கு எடுத்துப்பேன். இப்போ நான் மிளகாய் தூள் பண்ண போகிறேன் அப்படிங்கிறப்ப எனக்கு காரமும் இருக்கணும், அதே சமயத்தில் கலரும் இருக்கணும். நான் ஆவக்காய் ஊறுகாய் வீடியோலாம் உங்களுக்கு போட்டிருக்கேன் பாருங்கள், அந்த கலர் பாருங்கோ. அதே மாதிரி எலுமிச்சம்பழம் ஊறுகாய், கெடாரங்காய் ஊறுகாய் எல்லாமே போட்டிருக்கேன். அந்த கலரே பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு வருஷனாலும் அந்த கலர் அப்படியே இருக்கும். அதுக்கு வந்து நான் செலக்ட் பண்ணுற அந்த மிளகாய் தான், இது வந்து நம்ம ஊர் மிளகாய். வந்து நீங்கள் சாத்தூர் மிளகாய் கூட எடுத்துக்கலாம், இல்லை குண்டூர் மிளகாய் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி நார்மல் மிளகாய். இதை நான் அரை கிலோ எடுத்துட்டா, இந்த காஷ்மீரி சில்லி அப்படிங்கிற மிளகாயை நான் அரை கிலோ கரெக்டாக சம அளவு எடுத்துப்பேன். காஷ்மீரி சில்லினா எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அதில் காம்பு இருக்காது, கொஞ்சம் பாருங்களேன் சுருக்கு சுருக்கு சுருக்கமாக இருக்கும். இது வந்து கலர் தான், ரொம்ப காரம் இருக்காது. அது இதை நீங்கள் வந்து மைண்டில் வச்சுருந்தா நீங்கள் சமையலுக்கும் யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு போடலாம் அப்படிங்கிறது. இப்போ இதையே காஷ்மீரி சில்லின்னு சொல்லிட்டு 100 மிளகாய் கொடுக்குறாங்க, அதை நான் இப்போ காமிக்கிறேன். இப்போ இதை நான் ஒரு கடையில் வந்து காஷ்மீரி சில்லின்னு சொன்னேன், கொடுத்துட்டாங்க. பார்த்தா இதில் காம்பு இருக்குது, அசாத்தியமான காரம். அதனால் ரொம்ப நீங்கள் ஜாக்கிரதையாக இதை வந்து ஒரு 2 மிளகாய் எடுத்து நீங்கள் சமையலில் டெஸ்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் மிளகாய் பொடி அரைங்கோ. இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த மிளகாயும் காரம், இதே மாதிரி வெரைட்டி காஷ்மீரி சில்லி வந்துட்டு இதுவும் காரமாக இருந்தால் உங்களுக்கு சமையலில் ரொம்ப மிளகாத்தூள்லாம் போட முடியாது, கலர் கிடைக்காது, சாப்பிடவே முடியாது, கலர் காரம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிடும். அதனால் இது மாதிரிலாம் இருந்தால் காம்பு இருக்கக்கூடாது. இது வந்து காம்பு இருக்குது, இது கலரும் கிடைக்கிது, ஆனால் காரம் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. அதனால் சாதாரணமாக குண்டூர் மிளகாய் இல்லை சாத்தூர் மிளகாய் அரை கிலோ எடுத்துட்டிங்கன்னா, காஷ்மீரி சில்லி அரை கிலோ, வெயில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நல்லா பேப்பர் போட்டு வெயிலில் காய வச்சுட்டு நான் இந்த காம்பு எடுத்துருவேன். எடுத்துட்டு லேசாக வானலில் கொஞ்சம் வறுத்துட்டு நான் மிஷினில் அரைப்பேன். வெயில் இல்லை அப்படிங்கிறவங்க டைரெக்டாகவே இந்த காம்பை கிள்ளிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வானலில் ஒரு பரட்டு பரட்டிட்டு திருப்பி ஆற விட்டு நீங்கள் மிஷினில் அரைச்சிக்கோங்க. இப்போ நான் வெயிலில் வச்சுட்டு வானல்லையும் ஒரு பரட்டு பரட்டிட்டு நான் மிஷினில் அரைச்சிட்டு இந்த கலர் எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறேன். நல்ல வெயிலில் காய வச்சு காம்பெல்லாம் எடுத்தாச்சு. இது வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வறுத்துக்கலாம். ஆனால் நல்லா பாருங்கள் சத்தம் பார்த்தீங்களா, அந்தளவுக்கு நல்லா மொறு மொறுன்னு காஞ்செடுத்து இது ரெண்டையுமே ஈக்குவல் மெஷர்மெண்ட்டில் மிஷினில் கொடுத்து அரைச்சின்னு வந்து சூடு ஆடுறதுக்கு நல்லா ஒரு ஷீட்டில் போட்டு காய வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் வியூவர்ஸ், இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறையா நான் வந்து அரை அரை கிலோ ஒரு கிலோ சேர்த்து அரைச்சிருக்கேன். இப்போ அவ்வளோலாம் வேண்டாம், எங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக வேணாம். நான் வீட்லேயே அந்த கலர் வந்ததையும் காமிக்கிறேன். வீட்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி காஷ்மீர் சில்லி, ஒரு கைப்பிடி நம்ம சாத்தூர் மிளகாய் எடுத்து லேசாக வானலில் வறுத்து பொடி பண்ணியிருக்கேன். இதுவும் பாருங்கள், இது நைஸாக அரைச்சனால இன்னும் கலர் வந்து என்ஹான்ஸ் பண்ணி காமிக்குது உங்களுக்கு. பாருங்கள் வியூவர்ஸ், இன்னொன்று இதோட ரேட்டும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. நிறைய பேர் வந்து இதோட காஸ்ட் என்னன்னு கேட்பாங்க. இந்த மிளகாய் வந்து கிலோ 180 ரூபா, இந்த காஷ்மீர் சில்லி வந்து 400 ரூபா உங்களுக்கு. அப்போ அரை அரை கிலோ நான் எடுத்துட்டதுக்கு எனக்கு 310 ரூபா மொத்தத்துக்கு செலவாச்சு. இப்போ உங்களுக்கு நான் கடையில் விற்கிற அந்த காஷ்மீரி சில்லியோட ரேட்டும் சொல்கிறேன். 100 கிராம் கிட்டத்தட்ட 45 ரூபா, அப்போ கிலோ 450 ரூபா. பார்த்துக்கோங்க, நீங்கள் கொஞ்சமாகவும் வீட்டில் தயார் பண்ணலாம், இல்லை ஒரு கிலோவாக நிறையாவும் நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் நிறைய வெரைட்டிஸ் ஆவக்காய் ஊறுகாய், எலுமிச்சங்காய் ஊறுகாய், கெடாரங்காய் ஊறுகாய் எல்லாமே வீடியோ போட்டிருக்கேன். இந்த மிளகாய் வச்சுருந்தா நான் அந்த வீடியோலாம் போட்டேன். அந்த கலர்ஃபுல்லாக இருக்கும், காரமும் நல்லாயிருக்கும். நீங்கள் செய்கிற சமையல்லையும் அந்த பார்க்க அப்பியரன்ஸ் அந்த கலரும் நல்லாயிருக்கும், காரம் கம்மியாக இருக்கும். அதனால் அவசியம் நீங்கள் வீட்லேயே மிக்சிலையும் அரைக்கலாம், இல்லை மிஷினிலும் கொடுத்து அரைக்கலாம். இந்த மெஷர்மெண்ட்டில் வீட்லேயே மிளகாய் பொடி தயார் பண்ணி, அதாவது தனி மிளகாத்தூள் தயார் பண்ணி நீங்கள் வீட்டில் சமையல் ஊறு சமையலுக்கும் ஊறுகாய்க்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் பார்ப்போம். தேங்க்யூ வியூவர்ஸ்.